ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிசாட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் ஆஸ்க்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு சீஸ் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சியில் கேட்டதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சீஸ் அண்ட் ஸ்ட்ரெய்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். சீஸ் பார்ட் ஒன் போட்டிருந்தேன், இது ஸ்ட்ரெய்ட்ஸ் வந்து பார்ட் டூ. யூபிஎஸ்சியில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்கப்பட்ட ஸ்ட்ரெய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் சீஸ் அண்ட் ஸ்ட்ரெய்ட்ஸ் பார்ட் ஒன் வீடியோவோட லிங்க் வந்து சஜஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். டிரைவ் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை ஃபர்தராக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நேரோவான நேவிகபிள் வாட்டர் வே. அந்த வாட்டர் வே வந்து ஒன்று வந்து டூ வாட்டர் பாடிஸை வந்து கனெக்ட் பண்ணும். அப்படி இல்லை, டூ வாட்டர் பாடிஸுங்கிறது வந்து டூ வாட்டர் பாடிஸ் அல்லது டூ சீஸ் அது மாதிரி கனெக்ட் பண்ணும். அது வந்து எந்த இடத்துல நடந்துங்கன்னா ஒரு லேண்ட்மாஸ், ஒரு ரெண்டு லேண்ட்மாஸுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும். ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுறதா இருக்கும், அதுதான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்ட்ரெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட். இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் வந்து எதற்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடில் அரேபியா அண்ட் சவுத் வெஸ்ட்டில் ஆஃப்ரிக்கா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற ரெட் சீயையும் அடுத்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிற கல்ஃப் ஆஃப் ஏடன், அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்தியன் ஓஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கெனலை பில்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் போர்ஷன் வந்து இதை வந்து எதை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீயையும் ஈஸ்ட் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ணுது. இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டோட அரபிக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் டியர்ஸ். அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் மூலியமாக நேவிகேட் பண்ணும்போது நடக்கிற டேஞ்சர்ஸ் மூலியமாக தான் அதை வந்து கேட் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வந்திருக்கு. அரபிக்கில் அதை அப்படி தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் நல்லா ஹைலைட் கொடுத்துருக்கோம் பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் எந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன், ஏமன், என்ட்ரியா, சொமாலியா, எத்தியோப்பியா, இதுக்கு நடுவில் தான் பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெண்டு லேண்ட்மார்க்ஸ்க்கு நடுவில் இருக்குது, ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது, இதுதான் ஸ்ட்ரெயிட். அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ரெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட். இந்த பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட் வந்து எப்படி பாப்புலராக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் இஸ்தான்புல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெயிட். இது வந்து நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டர்க்கியை வந்து கனெக்ட் பண்ணுது, அதுக்கு ஊடையில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இன்டர்நேஷ்னலி ஒரு ரெக்கக்னைஸ்டு ஸ்ட்ரெயிட். எதுக்காக இன்டர்நேஷ்னல்னா இருக்கிறதுலே நேரோவெஸ்ட் ஸ்ட்ரெயிட் இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலே நேவிகேஷன் பர்பஸில் இருக்கிறதுக்கு இது வந்து யூரோப்பையும் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ரெயிட் இந்த வேர்ல்டுலேயே. இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் வந்து பிளாக் சீயையும் சீ ஆஃப் மர்மராவையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாக் சீ அண்ட் சீ ஆஃப் மர்மரா அண்டு பஸ்பரஸ், அது இஸ்தான்புல் இஸ்தான்புல் இருக்கிறதுனால இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டர்க்கியை இது வந்து கனெக்ட் பண்ணுது, அதுதான் நாங்கள் மேப்பில் தெளிவாக கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்ட்ரெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வந்து என்ன கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்க அந்தமான் சீயையும் பசிபிக் ஓஷனில் இருக்க சவுத் சைனா சீயையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th-17th century மலாக்கா போர்ட் இந்த ஸ்ட்ரெயிட் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த டைமில் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டாக இருந்ததுனால இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கே மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. இந்தியன் ஓஷனுக்கும் சவுத் சைனா சீக்கும் நடுவில் உள்ள பாதைகள்னு பார்த்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் தான் ரொம்ப ஷார்ட்டஸ்டான ரூட்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே. அதனால தான் மோஸ்ட் ஹெவிலி ட்ராவல்டு ஷிப்பிங் சேனல் இந்த வேர்ல்டுலேயே அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா சைனா இந்த இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்தமான் சி, சவுத் சைனா சி, இதுக்கு நடுவில் ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த ஹைலைட் பண்ணி காட்டிருக்க அந்த ரெண்டு ஆரோ அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஃபோர்த் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெயிட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்மஸ்.
இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்மஸ் ஓர்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேனல் வந்து பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஷியன் கல்ஃப் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் அரேபியன் சி சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் வந்து ஈரானையும் அரேபியன் பெனின்சுலா, ஈரான் இந்த ஸ்ட்ரைட்டுக்கு நார்த்தில் இருக்குது, அரேபியன் பெனின்சுலா இந்த ஸ்ட்ரைட்டுக்கு சவுத்தில் இருக்குது. நீங்கள் அட்லஸை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இதில் வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி ஐலாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் குசின், ஹார்மஸ் அண்ட் ஹஞ்சம், அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமிக் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கர்ஸ் வந்து பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கிற நிறைய ஆயில் டேங்கர்ஸ் வந்து இந்த போர்ட் மூலியமாக தான் ஆயிலை கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் மூலியமாக தான் நிறைய போர்ட்ஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் மூலியமாக தான் பாஸ் ஆகுறாங்க அப்படி சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே 1/5 ஆயில் சப்ளை இந்த ஸ்ட்ரெயிட் மூலியமாக நடக்குது. சீபான் ட்ரேடில் பார்த்திங்கன்னா 1/3 ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் வந்து லிக்யூபைட் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிலையும் ஒரு 1/3 பிளேஸில் இருக்குது. உலகத்தில் நடக்கிற எல்லா எல்என்ஜி ட்ரேட்லேயும் இது வந்து 1/3 பிளேஸில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஓமன் இந்த ரெண்டு சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்மஸ் ஒரு பிளாக் டாட் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக. 5th ஸ்ட்ரெயிட் என்னென்னு பார்த்திங்கன்னா கூக் ஸ்ட்ரெயிட். இந்த கூக் ஸ்ட்ரெயிட் வந்து எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் ஐலாண்ட்ஸ், நியூசிலாண்டில் இருக்க நார்த் அண்ட் சவுத் ஐலாண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்குது. இது வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா டாஸ்மன் அண்ட் சவுத் பசிஃபிக் ஓஷியனை கனெக்ட் பண்ணுது. டாஸ்மன் சி வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நார்த் வெஸ்ட் சைடில் இருக்குது, சவுத் பசிஃபிக் ஓஷன் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்குது. அதுபோக ஒரு கேபிட்டல் சிட்டி வெல்லிங்டன் அப்படிங்கிற சிட்டிக்கு அடுத்து தான் இந்த ஸ்ட்ரெயிட் பாஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு ஏன் கூக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நேம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கமாண்டர் ஜேம்ஸ் கூக் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்ட்ரெயிட்டுனுக்கு மூலியமாக இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக நம்ம கப்பலை செயல் பண்ணலாம் அப்படின்னு கமாண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கப்பலை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் மூலியமாக கொண்டு போனவர். அது நடந்தது எப்படின்னா 1770. அதனால தான் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து ஜேம்ஸ் குக்கோட பேரை வச்சாங்க கூக் ஸ்ட்ரெயிட் அப்படின்ட்டு. இதோட அளவு பார்த்திங்கன்னா 22 kilometers நேரோஸ்ட் பாயிண்ட் வைடாக இருக்குது. அதோட நேரோஸ்ட் பாயிண்ட்லேயே இது வந்து 22 kilometers வைடாக இருக்குது. அப்போனா எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுபோக உலகத்திலே இதுதான் வந்து ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் அன்பிரடிக்டபிள் வாட்டர் வேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மேப்பில் படி பார்த்தீங்கன்னா இந்த வெல்லிங்டன் சிட்டிக்கு அடுத்து இருக்குது கூக் ஸ்ட்ரெயிட். அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நார்த் அண்ட் சவுத் ஐலாண்ட்ஸ், நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் அண்ட் சவுத் ஐலாண்ட்ஸ் வந்து நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கோம். இந்த கூக் ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு டாட் வச்சு பெருசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதோட யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட, அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்குவெண்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்கப்பட்ட ஸ்ட்ரெயிட்ஸ் முடியுது. ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.